நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் தொலைக்காட்சி. சில உபயோகமான மருத்துவ டிப்ஸ். தக்காளியை சமைக்காமல் பச்சையாக மென்று சாப்பிடுவதால் வாய்ப்புண் ஆறும். தக்காளி ஜூஸை வாயில் விட்டு கொப்பளித்து விழுங்கினாலும் உடனடி பலன் தெரியும். சாப்பிட்ட பின்பு ஒரு வெள்ளரிக்காய் துண்டை வாயில் போட்டு நாக்கினால் மேலெண்ணத்தில் 30 வினாடிகள் அழுத்துங்கள். அதிலுள்ள பயோ கெமிக்கல்ஸ் துர்நாற்றம் உண்டாக்கும் பாக்டீரியாக்களை அழித்து வாயை புத்துணர்வுடன் வைக்கும். வெந்தயக்கீரை, கொத்தமல்லி இரண்டையும் மைய அரைத்து தலையில் பூசி குளிக்க தலைமுடி பட்டு போல் மின்னும். பாகற்காயை நறுக்கி காய வைத்து தூளாக்கிக் கொள்ளுங்கள். இதில் 1 ஸ்பூன் தூளை 1 டம்ளர் வெந்நீரில் கலந்து குடித்து வர அல்சர் சீக்கிரமே குணமாகும். குழந்தைகளை நோய் அண்டாதிருக்க தினமும் 1 செப்பு பாத்திரத்தில் தண்ணீர் ஊற்றி கொஞ்சம் துளசி இலைகளை அதில் போட்டு 5 மணி நேரம் ஊற விடுங்கள். பிறகு அந்த தண்ணீரை குழந்தைகளுக்கு கொடுத்து வந்தால் எந்த வியாதியும் அவர்களை அண்டாது. மாத்திரை மருந்தில்லாமல் கால்சியம் சத்து பெற்றிட வெள்ளை எள்ளை வெறும் வானலில் வறுத்து வைத்துக் கொண்டு தினமும் 1 ஸ்பூன் சாப்பிட்டு வரவும். உடலுக்கு தேவையான கால்சியம் கிடைத்துவிடும். சரும பிரச்சனைகள் தீர அருகம்புல் வேரை விழுதாக அரைத்து அதனுடன் மஞ்சள் தூள் கலந்து குளித்து வந்தால் அரிப்பு, அக்கி போன்ற கிருமிகள் நீங்கும். பருத்தொல்லை நீங்க புதினா இலை சாறுடன் ஓட்ஸ் கலந்து பருக்களின் மீது தடவி 20 நிமிடம் கழித்து வெதுவெதுப்பான தண்ணீரில் கழுவ பருக்கள் நாளடைவில் மறைந்துவிடும். கருவேப்பிலையை அரைத்து சிறிது நெல்லிக்காய் அளவு உருண்டைகளாக்குங்கள். இதை தினமும் வெறும் வயிற்றில் சாப்பிட்டு வர இளநரை சீக்கிரமே மறைந்து போகும். மேலும் இது போன்ற செய்திகளுக்கு இணைந்திருங்கள் பிரிட்டன் தமிழ் தொலைக்காட்சி.